அமரர் கல்கி எழுதிய அலையோசை முதல் பாகத்தின் 6வது அத்தியாயம் மந்திராலோசனை. கிட்டாவையர் சாய்மான நாற்காலியில் இருந்து எழுந்தபோது கீழே விழுந்த கடிதத்தை எடுத்து நின்ற வாக்கிலேயே அதை பிரித்து படித்தார். பாதி படிக்கும்போதே, சி, இங்கிலீஷ் படித்தவர்களுக்கு புத்தியே இருப்பதில்லை, அதிலும் மதராஸில் குடியேறிவிட்டால் அவர்களுக்கு தலைகால் புரிகிறதில்லை, சுத்த கர்வம் பிடித்தவர்கள் என்றார். சரஸ்வதி அம்மாளுக்கு நீங்கள் இங்கிலீஷ் படிக்காவிட்டால் படித்தவர்களை எதற்காக திட்டுகிறீர்கள் என்று சொல்ல தோன்றியது. ஆனாலும் மதராஸ் என்றதும் அவளுடைய நினைவு வேறு பக்கம் திரும்பியது. கடிதத்தின் விஷயத்தை அறிந்து கொள்ளும் ஆவலில் நாவை அடக்கி கொண்டாள். கிட்டாவையர் கடிதத்தை முழுவதும் படித்த பிறகு கடிதம் யார் எழுதியிருக்கிறார்கள், என்ன எழுதியிருக்கிறது என்று கேட்டாள். கிட்டாவையருக்கு தன் மனைவி பேரில் ஏற்பட்டிருந்த அற்ப கோபம் இதற்குள் மாறி மதராஸ்காரர்களின் மீது திரும்பியிருந்தது. ஆகையால் சரஸ்வதி அம்மாளின் கேள்விக்கு அவர் பதில் சொன்னார். பழைய மாம்பழத்தில் இருக்கிறானே ஒரு பிரகஸ்பதி, அவன் எழுதியிருக்கிறான், அவனுடைய புத்தி உலக்கை கொழுந்துதான். ஓஹோ, உங்கள் சின்ன மாமா எழுதியிருக்கிறாரா, என்ன எழுதியிருக்கிறார் என்று சரஸ்வதி அம்மாள் கேட்டாள். அவளுடைய குரலில் பரபரப்பு அதிகமாக இருந்தது. கிட்டாவையர் பட்டினத்தில் பத்மாபுரத்தில் ஒரு நல்ல வரன் இருக்கிறது என்று சீமாச்சு சொன்னான் அல்லவா, அதை பற்றி விசாரித்து எழுதும்படி சொல்லியிருந்தேன். பிள்ளையின் தாய் தகப்பனாரை போய் பார்த்தானாம். அவர்கள் பெண்ணை மதராஸுக்கு அழைத்து கொண்டு வந்து காட்ட வேண்டும் என்கிறார்களாம். மதராஸ்காரர்களுக்கே தலையில் மூளை இராது போலிருக்கிறது. சந்தைக்கு மாட்டை கொண்டு போவது போல் பெண்ணை அழைத்து கொண்டு போக வேண்டுமாம். அப்படியாவது அவர்கள் பணம் கொடுத்து வாங்கி கொள்கிறார்களா, பெண்ணையும் கொடுத்து தட்சணையாக பணம் கொடுக்க வேண்டுமாம். அவர்கள்தான் அப்படி புத்தி இல்லாமல் சொன்னார்கள் என்றால் இவனுக்கு எங்கே புத்தி போயிற்று. லலிதாவை இங்கே ஒரு தடவை அழைத்து கொண்டு வருவது நலம் என்று எழுதியிருக்கிறான். நலமாம் நலம், நலத்தை ரொம்ப கண்டுவிட்டான் இவன் என்று கிட்டாவையர் சரமாரியாக பொழிந்தார். இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளோ கோபம் வரக்கூடாது. கோபம், பாவம், சண்டாளம் என்று நீங்களே அடிக்கடி சொல்வீர்களே. உங்கள் சின்ன மாமா யோசிக்காமல் எழுதக்கூடியவர் அல்லர். அப்படி குழந்தையை அழைத்து கொண்டு போனால் அவர்கள் வீட்டுக்கு நேராக போக போகிறோம். உங்கள் சின்னம்மாமா வீட்டுக்கு தானே போயிறங்குறோம். அங்கே வந்து பார்க்க சொன்னாலும் போயிற்று. இதற்காக நீங்கள் இவ்வளவு கோபித்து கொள்வானேன் என்று சரஸ்வதி அம்மாள் கிட்டாவையருக்கு சாந்த உபதேசம் செய்தாள். லலிதாவுக்கு நல்ல வரன் கிடைக்க வேண்டும் என்பதில் சரஸ்வதி அம்மாளுக்கு இருந்த ஆர்வம் சில சமயம் அவளை ரௌத்திரம் கொள்ளவும் செய்தது. வேறு சில சமயம் அபாரமான சாந்த குணத்தை மேற்கொள்ளும்படியும் செய்தது. அதெல்லாம் முடியாத காரியம். கண்ட முட்டாப்பயல்களுக்கு முன்னால் நம்ம லலிதாவை அழைத்து கொண்டு காட்டுவதா? அப்படி என்ன இப்போது வந்து விட்டது? இவன் இல்லாட்டி இன்னொருத்தன் எத்தனையோ பேர். ஒரு பையன் வந்து பெண்ணை பார்ப்பது, அப்புறம் பெண் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்வது, இதுவே ஆபாசமான காரியம். பெண்களை அழைத்து கொண்டு போய் காட்டுவது ரசாபாசமான விஷயம். சரஸ்வதி அம்மாள் குறுக்கிட்டு, இப்போது என்ன குடிமுழுகிவிட்டது? எதற்காக கோபித்து கொள்கிறீர்கள்? எல்லாவற்றிற்கும் கோடி வீட்டுக்காரரை யோசித்து கொண்டு தீர்மானம் செய்தால் போகிறது என்றாள். கோடி வீட்டுக்காரர் என்று சரஸ்வதி அம்மாள் குறிப்பிட்டது சீமாச்சு வையரைத்தான். அவரை குறிப்பிட்ட உடனேயே கிட்டாவையரின் கோபம் அடங்கிவிடும் என்று அந்த அம்மாள் நன்கறிந்திருந்தாள். அவள் நினைத்தபடியே ஆயிற்று. கிட்டாவையர் அவசர அவசரமாய் சாப்பிட்டு வெளியே கிளம்பினார். மேலக்கோடி வீட்டுத் திண்ணையில் ஏற்கனவே 3 பேர் தயாராக காத்து கொண்டிருக்கிறார்கள். சீமாச்சுவையர் என்கிற சீனிவாச ஐயர் கையில் சீட்டுக்கட்டுடன் உட்கார்ந்திருந்தார். பஞ்சுவையரும் அப்பாத்துறை சாஸ்திரிகளும் சுதேசமித்திரன் பத்திரிகையை தலைக்கு ஒரு ஏட்டை பிரித்து வைத்து கொண்டு படித்து கொண்டிருந்தார்கள். கிட்டாவையர் வந்ததும் சாஸ்திரிகள் பத்திரிகையிலிருந்து தலையை தூக்கி, ஐயர்வால் தெரியுமோ சமாசாரம், பீகாரிலே பெரிய பூகம்பமாமே என்றார். பஞ்சுவையர், அது என்ன அவருக்கு தெரியுமா என்று கேட்கிறீர்? பூகம்பத்தை உண்டாக்கினதே அவர்தானே. லலிதா தபால் ஆபீஸுக்கு போனால் பூகம்பம் வந்துவிடும் என்று இவர் சம்சாரத்திடம் சொல்லிக்கொண்டே இருந்தாராம். அடுத்த நிமிஷம் சீமாச்சு பீகாரிலே பூகம்பம் என்று சொல்லிக்கொண்டு உள்ளே சென்றானாம். முனிப்புங்கவரின் வாக்கு அந்த க்ஷணமே பலிதமாகிவிட்டது என்றார். ஒரு காலத்தில் பிராமணனுடைய வாக்கு பழிச்சுக்கிட்டு தான் இருந்தது, இப்போ எல்லாம் தலைக்கீழாயிடுச்சு. நானும் தான் கேட்குறேன், அந்த பெண் குழந்தை தபால் ஆஃபீஸுக்கு போவாட்டா என்ன முழுகி போகுது? தபால் ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு ஐயர் வீட்டில் ஆள் இல்லையா தேள் இல்லையா என்றார் சாஸ்திரிகள். சீமாச்சி ஐயர் குறுக்கிட்டு, ஆள் இல்லாட்டாலும் தேள் நிறைய இருக்குது, சட் சும்மா இருக்கானும். லலிதா ஆபீஸுக்கு தபால் ஆஃபீஸுக்கு
போனதுனால என்ன மூழ்கி போய்விட்டது? அதைத்தான் சொல்லுமே. உலகம் எப்படியெல்லாம் முன்னேற்றம் அடைந்து கொண்டிருக்கிறதுன்னு நோக்கு தெரியுமோ என்றார். நீங்கள் இப்படி முன்னேற்றம் பின்னேற்றம் என்று பேசப்போகத்தான் ஊரிலே பூகம்பம் வருகிறது என்றார் சாஸ்திரிகள். நாம் இங்கே பேசுகிறதுக்காக பூகம்பம் பீகாரில் வருவானேன் என்று கேட்டார் பஞ்சுவையர். அந்த பூகம்பம் இங்கே வர்றதுக்கு எத்தனை நேரம் ஆகும்? பகவான் கிருபை செய்தால் அடுத்த நிமிஷமே இங்கேயே வந்து விடுகிறது. பூகம்பம் வருகிறதோ இல்லையோ மகாத்மா நம்முடைய மகானத்துக்கு வரப்போகிறாராம் என்று சொல்லி பஞ்சுவையர் பத்திரிகையில் போட்டிருந்த கொட்டை எடுத்து தலைப்பை காட்டினார். எதற்காக வருகிறாராம் தெரியுமா? கோயில்களையெல்லாம் பதிதர்களுக்கு திறந்து விடுவதற்காக வருகிறாராம். பூகம்பம் ஏன் வராது என்று கேட்கிறேன். பூகம்பம் மட்டும்தானா வரும்? பூகம்பம், புயற்காற்று, பெருமழை, பிரளயம், மகா பிரளயம் எல்லாம் தான் வரும். வந்து உலகமே அழிந்து போகும். ஓய் சாஸ்திரிகளே, பஞ்சாதி சொல்கிற வாயினால் இப்படி துர்வாக்கு சொல்லி வைக்காதீர். தப்பி தவறி பழித்து வைக்கப் போகிறது என்றார் பஞ்சுவையர். அந்த பயம் நமக்கு வேண்டாம். அப்பாதுரை சாஸ்திரிகள் வாக்கு பழிக்கிறதா இருந்தால் இந்த ஊர் இப்படியா இருக்கும்? தீர்க்க சுமங்கலி பவா என்று இந்த மகான் எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறார்? அவருடைய ஆசீர்வாதம் பெற்றவர்கள் எல்லோரும் சுமங்கலியாயிருப்பார்களா? இந்த ஊரில் மாஜி சுமங்கலிகள் தானே அதிகமாயிருக்கிறார்கள் என்று சீமாச்சுவையர் சற்று கிறுக்காக பேசினார். இந்த வீண் வம்பு கிடக்கட்டும் சீமாச்சு, நான் உன்னிடம் ஒரு யோசனை கேட்பதற்காக வந்தேன் என்றார் கிட்டாவையர். முன்னமே சொல்லியிருக்கூடாதா? வா, உள்ளே போகலாம் என்று சீமாச்சு சொல்ல இருவரும் உள்ளே கூடத்துக்கு சென்றார்கள். பம்பாயிலிருந்து மதராசத்திலிருந்தும் வந்திருந்த கடிதங்களை பற்றி கிட்டாவையர் விவரமாக சொல்லி உன்னுடைய யோசனை என்ன என்று கேட்டார். சீமாச்சையர் தம்முடைய அபிப்பிராயத்தை கூறினார். ஆறாம் அத்தியாயம் முற்றிற்று.